அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான தற்பொழுது புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த விதிகளுக்கு அமைய ஆர்சிப் அணியானவர்கள் எவ்வாறான நான்கு வீரர்களை வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி அணியிலே மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் ஒரு பத்து வீரர்கள் காணப்படுகின்றார்கள் விராட் கோலி ஏவி வில்லியர்ஸ் கிளன் மெக்ஸ்வெல் ஜுஸ்வந்தர் சகல் முகமது சராஜ் தேவ்தர் படிகல் போஷிங்டன் சுந்தர் கைல் ஜெமிசன் துஷ்மந்த சமீர பனிட்டு ஹசரங்கா ஆகிய வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் இந்த பத்து வீரர்களிலிருந்து நான்கு வீரர்களை இந்த ஆர்சிவானவர்கள் ஐ பி எல் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது வீரர்களுக்காக முப்பத்தாறு கோடி தொடக்கம் நாற்பது கோடி வரையான தொகையினை அவர்கள் செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது ஆகவே இந்த தக்க வைத்துக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை விராட் கோலி அவர்களை அவர்கள் முதலாவது வீரராக தக்கவைத்துக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுறது இதன் அடிப்படையில் விராட் கோலி அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை பதினைந்து கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்த தொகையினை செய்வதற்கு பெரிய வாய்ப்புகள் காணப்படுறது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுப் அவருக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் ஒப்பந்த தொகை வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் என்னை பொறுத்தவரை இம்முறை இரண்டு கோடி குறைக்கப்பட்டு பதினைந்து கோடிகள் ஆக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுறது ஒரு சில கடந்த காலங்கள் வழங்கியது போன்று இம்முறையும் பதினேழு கோடி ரூபாய் வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் கூட அமைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுறன அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாம் இலக்கு வீரராக என்னை பொறுத்தவரையில் ஏபிடி வில்லியஸ் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது இவருக்கு கடந்த காலங்களில் பதினோரு கோடி ரூபாய் என்கின்ற ஒரு ஒப்பந்த தொகையினை வழங்கப்பட்டு இருந்தது ஆனால் இம்முறை என்னை பொறுத்தவரையில் இந்த ஏவிரி வில்லியஸ் அவர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் குறைக்கப்படவும் வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் காரணமாக அவருக்கு ஒன்பது கோடி ரூபாய் என்கின்ற தொகை வழங்கப்படும் என்பது எனது கணிப்பு இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளென் மிக்ஷோவில் அவர்கள் காணப்படும் உயரனையும் இந்த ஆர்ஷ்மணியினர் மூன்றாவது வீரராக தக்க வைத்துக் கொள்வார்கள் இதன் அடிப்படையில் இந்த கிளென் மிக்சுவல் அவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்பட்டலுக்காக பதினான்கு கோடி ரூபாய் ஏலத்தின் மூலமாக வாங்கப்பட்டதனால் அவருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது இம்முறை இந்த ஆர்ஷ்மணியில் தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இந்த கிளென் மிக்சுவல் அவர் அவர்களுக்கும் என்னை பொறுத்தவரையில் ஒன்பது கோடி ரூபாய் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய ஒப்பந்தமாக வழங்குவார்கள் என்பது கணிப்பு இதன் அடிப்படையில் ஏவிரி வில்லேஜ் மற்றும் கிளென் மிக்சுவல் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு ஆக பதினெட்டு கோடி ரூபாயினையும் இந்த விராட் கோலி அவர்களுக்காக பதினைந்து கோடி ரூபாய் என்கின்ற முறையில் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக முப்பத்தி கோடி ரூபாயும் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது வீரராக தெரிவு செய்யப்படுகின்ற வீரருக்கு ஐந்து அல்லது ஏழு கோடி ரூபாய் என்கின்ற தொகைகளுக்குள் அவர்கள் செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த நான்காவது வீரராக ஜுஷ்வந்திர சகலா முகமது ராஜா தேவ்தர் படிகலா போசிங் இருந்தாரா கைல் ஜெவிஷனா துஷ்மந்த சமிரியா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் இந்த இடத்தில் அவர்கள் ஒரு இந்திய வீரனை மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் போஷிங்டன் சுந்தர் மற்றும் இந்த முகமது சராஜ் தேவ்தர் படிகள் ஜுஷ்வந்திர சகல் ஆகிய வீரர்கள் இந்த இடத்திலே காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் ஜுஷ்வந்திர சகல் மற்றும் முகமது சராஜ் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு இடையிலே தான் போட்டிகள் காணப்படுகின்றன இருப்பினும் அந்த இடத்தில் இந்த இரண்டு வீரர்களும் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள் முகமது சராஜ் போன்ற வீரனை அவர்கள் ஏலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இம்முறை ஏலத்தில் காணப்படுகிறது ஏனென்று சந்தர்ப்பத்தில் சிறந்த பெருமதியான இந்திய பகுப்பந்து வீச்சாளர்கள் இம்முறைக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் சற்று குறைவாக ஆனால் பெரும்பாலான அனைத்து சுழற்பந்து வருகின்றார்கள் உதாரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வருகின்றார் ராகுல் சகர் வருகின்றார் அதே போன்று குல்தீப் ஜாதவ் வருகின்றார் அக்ஷப் பட்டேல் வருகின்றார் ஆகவே இவ்வாறான மிக முக்கியமான வீரர்கள் வருவதன் காரணமாக இந்த ஆர்சுமணியானவர்கள் ஒரு சில முகமது சராஜ் அவர்களை தக்க வைத்துக் கொண்டு அவர்களை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகின்றது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை நீங்க கமெண்ட் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம்